இருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவே இதிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். பார்த்தீங்களா, ரொம்ப பிரச்சனை பண்ணுச்சு புஷ்டம் இது. நான் எப்படி இருக்கு பாருங்கள், நிறைய பேருக்கு இது இதை பார்த்தா அலர்ஜி இல்லை, நானும் இதை பார்த்தா கொண்டுடுவேன். மன்னிச்சிடுங்க இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டாக ஆரம்பித்தேன். பார்க்கலாம். இப்போ வந்து மார்னிங்லேருந்து நீங்கள் ரொட்டீன் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க எல்லாருக்குமே இந்த இயற்கை காட்சி வந்து ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருக்கும். அதனால் இயற்கையை கொஞ்சம் நல்லா ரசிக்கலாம். நம்ம எப்படி பாருங்கள், பூவெல்லாம் பூத்து குலுங்குது, பார்க்குறதுக்கே செம அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக பவர் கட் ஆகிடுது மார்னிங்கெல்லாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 4 o'clock ஒரு 3 o'clock தான் நாங்கள் மேலேயே போகிறது. ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் ஒர்க் இருக்கும்ல, அதை முடிச்சுட்டு தூங்குறதுக்கே 3 மணி 4 மணி ஆகிடுது. அனல் வேறு தாங்க முடியல, வேக்கூர் கொஞ்சம் பயங்கரமாக அதிகமானனால அன்றைக்கி மட்டும் நாங்கள் மேலே போய் படுத்துருந்தோம். எப்போவுமே இங்கே வந்து நல்லாவே குருவி எல்லாமே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓப்பனாக கிரவுண்ட் இருக்கனால வெயிலும் சரி மழையும் சரி எந்த குளிர் வந்தாலும் நம்மளுக்கு அதிகமாக வெளிப்படுத்தும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் இப்போ அங்கே நல்லா வெயில் அடிக்கிறதுனால காலி கிரவுண்ட் இருக்கனால எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா நல்லாவே அனல் இருக்கும். அதே மாதிரி மழை பெஞ்சாலும் நல்லா கூலிங்காக இருக்கும், பனி பெஞ்சாலும் கூலிங்காக இருக்கும். அது மாதிரி தான் ரெண்டு நாள் நாங்கள் வீடியோ போடலை. இன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்து சரி நம்ம ரொம்ப ப்ராப்பராக எடுக்கலன்னா கூட இதை ஷேர் பண்ணலான்னு பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கப்பு வந்து உடஞ்சிச்சிங்க. என்னுடைய கதவு திறந்து நான் நைட்டு வைக்கும் போது அதோடைய ஸ்க்ரீனை எடுத்து கதவு மேலே போட்டேன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து ஹாலில் இருக்கும் பார்த்திங்களா, கப்பெல்லாம் அடிக்க வச்சுருப்பேன், அந்த செல்ஃபில் பட்டு என்னுடைய கப்பு வந்து உடஞ்சி போச்சு. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு 1 மணிக்கு உடஞ்சிச்சு, உடஞ்சி நல்லா தூளாக ஆகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ பெஃபிக்விக் வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து ஒட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஒட்டின பிறகு ஏதோ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட் இன் சைனா தான், உள்ளே வந்து சிமெண்ட் வச்சுருக்காங்க. சிமெண்ட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல நம்மளுக்கு கப்பு, அதுக்காக ஃபுல்லாகவே சிமெண்ட் தான் உள்ளே வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்குங்க, நம்ம ஊரில் கூட சின்ன சின்ன கப்பு கொடுத்தாலும் பித்தளையில் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் உடையாது. இது வந்து பிளாஸ்டிக், அதனால் கீழே விழுந்த உடனே உடஞ்சிச்சு. ஆனால் நான் வச்சுருந்த இடமும் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, அதனால் கீழே போட்டோடனே உடஞ்சிச்சு. இது வந்து பெஸ்ட்டு ஃபவுண்டர் ரைசர் அவார்டுக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க, நோவாஸ் ஆர்க்குன்ட்டு எங்கள் ஜேவியர் அண்ணா அவங்க அந்த ஊழியம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே எனக்கு கிடச்சிது, எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும். இது வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கப்பு வாங்கி. உடஞ்சி போச்சு, அப்புறமா ஒட்டின பிறகு இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா, கிட்ட பார்த்தா தெரியும் மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் காயின் மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சேஃபாக வந்துச்சு. சரி பரவாயில்ல, உடஞ்சி கடந்து நம்ம பார்க்குறதுக்கு மனசு கஷ்டப்படுறதுக்கு ஏதோ ஒட்டினா ஏதோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது மனசை ஆற்றிக்க வேண்டியதுதான், வேறு என்ன பண்ணுறது. நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அது எங்கேருந்து விழுந்துச்சுன்ட்டு. இப்போ கதவு இருக்குது பார்த்தீங்களா, கதவில் தான் ஸ்க்ரீன் போட்டிருப்போம். ஸ்க்ரீன் எடுத்து நான் மேலே போடும்போது ஃபஸ்ட்டில் தான் அந்த கப்பு வச்சுருந்தேன், டப்புக்குனா அது மேலே பட்டு கீழே விழுந்து டம்முன்னு உடஞ்சிச்சு. ஏதோ இந்த பெஃபிக்விக் இருக்கிற புண்ணியத்தால் நம்ம எல்லாத்தையும் உடஞ்சதை ஒட்டி நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறோம். பெஃபிக்விக் நல்லா தான் இருக்குது.
அதுக்கு அடுத்தது இது ஒரு கொடுமை. காலையில் எந்த உடனே நிறைய நஷ்டங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ வந்து எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. இது ஃபுல்லாகவே ஃப்ரைடே எடுத்தது தான். வீட்டில் இருக்கனால கிளம்பியும் டேட்டும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வாங்கிட்டு வந்த செடி 70 ரூபான்ட்டு. உள்ளக காம்பே இல்லை, எல்லாமே வீட்டுக்குள்ளே நான் வச்ச பாருங்கள். இன்டோர் பிளான்ட் தான் நான் வீட்டுக்குள்ளே வச்சேன், வச்சது அழுகி எல்லாமே நாசமாக போயிடுச்சு. ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு இந்த செடி. இதுவும் வருத்தம் எனக்கு, என்னடா இது காலையில் எந்த உடனே இப்படி தப்பு தப்பாக வந்துட்டு இருக்கு. என்னுடைய பால்கனி பார்த்தீங்களா எப்படி அலங்கோலமாக இருக்குது. அதுக்கடுத்தது இப்போ பிளாக் காஃபி. நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னா காலையில் நான் சப்பாத்தி பிளாக் காஃபி சாப்பிட்டேன். சாம் வந்து நேற்று நாங்கள் நைட்டு வடித்த சாப்பாடு இருந்துச்சு, அதுவும் அதுக்கு அடுத்தது சோயா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரு கிரேவி செஞ்சுருந்தாங்க, அதை வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்னென்னா ஃபுல்லாக என் மைண்டில் எப்போ தான் மழை வரும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அனல் தாங்கவே முடியல, சமாளிக்க முடியல. அதாலேயே எரிச்சல், கடுப்பாக, கோபமெல்லாம் வருது. நீங்கள் நிறைய இது ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க, ஆனால் அது ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இங்கே அந்த வசதி கிடையாது. அதுதான் உண்மை. வேத்து கொட்டும், ஏன்னா அடிக்கிற அனலில் வீடு அனலாக இருந்தால் அப்படி தான். அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் மீட்டிங். இது நான் பார்த்துட்ருக்கேன். இது வந்து என்ன இது நான் பண்ணிகிட்ருக்கேன்னா, மோகன் சிலாசர் அங்கிள் இதில் வாய் பேச முடியாதவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்களா, அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்தது இது உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறது, நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எல்லாருமே என்னை கேட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட பேச மாட்டிங்களா, உங்கள் மாமியார் கூட சண்டையா, அப்படி இப்படி கேட்குறீங்க. நாங்கள் எங்கள் அம்மாவே காட்டிட்டோம் இங்கே, எல்லாருமே பார்த்துக்கோங்க. இது நாங்கள் போட்டால் கூட ஐயோ எதுக்கு போட்டீங்க, நான் நல்லாவே இல்லையே அப்படி சொல்லுவாங்க. அந்த எல்லோ கலரில் ட்ரெஸ் போட்டு நான் டிவியில் இருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து என்னுடைய நாத்தனார் வீடு. அவங்க தஞ்சாவூரில் இருக்காங்க. மொத்தம் எனக்கு 3 நாத்தனார், 2 பேர் இங்கே தான் இருக்காங்க பக்கத்தில். 1 நாத்தனார் மட்டும் தஞ்சாவூரில் இருக்காங்க. அக்கா தான் கூப்பிடுவேன், எங்களுக்கு தெரிஞ்ச அப்பத்துலேருந்து எங்களுக்கு நான் தெரியும்ல. அதனால் ஜோசப்பும் எப்படி என் ஹஸ்பண்டை வந்து அண்ணான்னு கூப்பிடுவாங்களோ நானும் அக்கா தான் கூப்பிடுவேன். அதனால் நாங்கள் எங்கள் அக்கா வீடையும் அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்க எனக்கு நாத்தனார். நாங்கள்லாம் ஒரே ஸ்கூல் தான் படித்தோம், அதனால் எங்களுக்கு என்ன சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கலந்துருக்கும் நம்மளுடைய குடும்பத்தில். எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னுடைய மாமியாரை பார்த்துருப்பீங்க, எங்கள் நாத்தனார் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. என்னுடைய வீடியோ அவங்க பார்த்துட்ருக்காங்க, குட்டி பையனை க்ளோரி க்ளோரி சொல்லிகிட்ருக்கான். அதுக்கடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோட்டோங்க. இதில் வந்து சாம் எங்கே இருக்காங்க நீங்களே பார்த்து கண்டுபிடிங்க. அதுக்கடுத்தது இவங்க தான் என்னுடைய ஃபஸ்ட்டு நாத்தனார். இவங்களுக்கு அடுத்தது நடு நாத்தனார் இருக்காங்க, நந்தினி அக்கா. இதுக்கு முன்னாடி இருக்கவங்க அபிய அக்கா. நான் ப்ளூ கலர் சாரிக்கு பக்கத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பிரதீபா அக்கா. அவங்க தான் தஞ்சாவூரில் இருக்காங்க. அவனு அதாவது எங்களுடைய ஃபஸ்ட்டு நாத்தனார் இருக்காங்களே, அவங்களுடைய பையன் பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ இது. கிறிஷ் அப்போலாம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. இதெல்லாமே காலேஜ் டேஸில் எடுத்தது. நாங்கள் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறோம். சாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்புறமா ஜோசப்போட ஃப்ரெண்டு அருண். ஜோசப் எப்படி இருக்கான் பாருங்கள். ஜோசப் தான் இருக்கிறதுலே பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருந்தான். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு ஜோசப்பை பார்த்து. நான் எப்படி இருக்கேன் பாருங்கள், நான் அவ்வளோதான் சுனாமியில் அடிப்பட்ட மாதிரி இருப்பேன். ஏன்னா அவ்வளோ டல்லாக நான், ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது வேலைக்கெல்லாம் கொஞ்சம் போவேன், அதனாலே எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டாகிடும், நிறைய வேலை இருக்கும். அம்மா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அதனால் வீட்லேயும் வேலை இருக்கும். அது எப்படின்னா ஒரு எங்கள் சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டனால அந்த ஹாப்பினஸ் வந்து நாங்கள் நிறைய இழந்துட்டோம், நானும் என் தம்பியும். ஆனால் பரவாயில்ல, இப்போ நல்லாயிருக்கும், அது போதும். என்னுடைய ஃபோட்டோ சாம் வந்து எல்லாருமே சாம்க்கு கமெண்ட் பண்ணணும், என்னுடைய ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்கன்ட்டு. அதுக்கடுத்தது இது யாருன்னு நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஆச்சி, அப்புறமா எங்கள் அம்மா. இது வந்து கன்னியாகுமரியில் எடுத்த ஃபோட்டோ. நான் எப்படி இருக்கேன் பாருங்கள். இது வந்து என்னுடைய ஹாஸ்டல் ஃபோட்டோங்க. ஹாஸ்டலில் தான் எனக்கு ரொம்ப கோபம் வருமோ, அந்த ஹாஸ்டல் ஃபோட்டோவை பார்த்தாலே. இதில் வந்து என் கண்ணில் வந்து கம்பளி பூச்சி கடிச்சிச்சு, அதனால் என்னுடைய கண், வாய், மூக்கெல்லாம் வீங்கி போயிருக்கு.
அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து நான் சிஸ்த்து படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஆ சாரி, சிஸ்த்து இல்லை, செவன்த்து. இதுதான் எங்கள் ஹாஸ்டல் ஃபோட்டோஸ். இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். பசங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோ, என்னுடைய பர்சனலெலாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோஸ், எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டிட்டேன். எல்லோருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, எங்கள் மாமியாரும் காட்டிட்டோம் நாங்கள். உம்மை விடனா வேற யாரை நம்புவே, உம்மை விடனா வேற யாரை நம்புவே, ஆதரவாய் வந்திரே கரம் எடுத்து நடத்து சென்றே, ஆதரவாய் வந்திரே கரம் எடுத்து நடத்து சென்றே.